அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நெருப்பை கனவில் காண்பதன் பதினெட்டு விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்ப்போம் முதலாவதாக பற்று எரியும் நெருப்பை ஒருவர் கனவு கண்டால் நோய் மற்றும் காய்ச்சலின் அடையாளமாகும் நெருப்பு பத்து எரியது அந்த மாதிரி ஒரு கனவு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அது நோய் மற்றும் காய்ச்சலின் அடையாளமாகும் இரண்டாவதாக நெருப்பை பற்ற வைப்பது போன்று இவர் கனவு கண்கிறார் அதாவது கனவு பார்க்கிறவர் நெருப்பை பத்த வைக்கிற மாதிரி கனவு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அதே அளவு எந்த அளவு அவர் நெருப்பை பற்ற வைக்கிறாரோ அதே அளவிற்கான பிரச்சனை முசீபத் மற்றும் கவலையின் அடையாளமாகும் மூன்றாவதாக நெருப்பை அணைப்பது அல்லது நெருப்பு தானாக அணைவது இவர் நெருப்பை அணைக்கிற மாதிரி கனவு பார்க்கிறார் அல்லது நெருப்பு தானாக அணையிற மாதிரி கனவு பார்க்கிறார் சொன்னா அனைத்து விதமான கவலை பிரச்சனை மற்றும் துன்பத்திலிருந்து அவர் விடுதலை பெறுவார் என்பதனுடைய அடையாளமாகும் நான்காவதாக ஒரு பெரிய நெருப்பு மரக்கட்டைகளை எல்லாம் எரிப்பது போன்று கனவு கண்டால் குழப்பம் சோதனை மற்றும் பிரச்சனை ஏற்படுவதன் அடையாளமாகும் ஐந்தாவதாக நெருப்பை இவர் பிடிக்கிறார் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா இவர் பே பிடிக்கிறார் அந்த மாதிரி கனவு பார்க்கிறார்னு சொன்னா அதே அளவு எந்த இவர் பிடிக்கிறாரோ அதே அளவு ஆட்சியாரிடமிருந்து அல்லது அரசனிடமிருந்து இவருக்கு ஹராமான பொருளாதாரம் கிடைக்கப்பெறும் என்பது அடையாளமாகும் ஆறாவதாக நெருப்பு மக்களை எரிப்பது போன்று கனவு பார்க்கிறார் நெருப்பு மக்களை எல்லாம் எரிக்கிற மாதிரி கனவு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அப்பொழுது இவர் தன்னுடைய எதிரிகளின் மீது வெற்றி பெறுவார் என்பதனுடைய அடையாளமாகும் அவதாக நெருப்பை புகையுடன் பார்க்கிறார் நெருப்பு எரியுது அதனுடைய புகை தெரியுது அதனுடைய அனல் இவருக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா இவர் செய்யும் வேலையில் இவர் பயத்தை உணர்வார் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் அவருடைய வேலைகள் அவருக்கு பயம் ஏற்படும் என்பதனுடைய அடையாளமாகும் அவதாக இவர் நெருப்புக்கு அருகாமையில் இருக்கிறார் நெருப்பினுடைய அந்த சூடு இவர் வரை வருகிறது அவரது உணர்ற அந்த மாதிரி கனவு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா இவரை பற்றி மக்கள் புறம் பேசுவார்கள் மக்களுடைய புறத்திற்கு இவர் ஆளாகுவார் என்பதனுடைய அடையாளமாகும் ஒன்பதாவதாக நெருப்பின் துண்டுகளை அல்லது கங்குகளை இவர் சாப்பிடுவது போன்று கனவு காண்கிறாரு அப்ப அனாதைகளுடைய பொருளாதாரத்தை ஹராமான முறையில் இவர் சாப்பிடுவார் என்பதனுடைய அடையாளமாகும் பத்தாவதாக நெருப்பு இருக்கிறது பக்கத்தில் நெருப்பு இருக்கு ஆனா அந்த நெருப்பு இவரை எரிக்கவில்லை என்றால் இவர் விரும்பாத ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்ள இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகும் பதினொன்றாவதாக நெருப்பு இவருடைய உடலை எரித்து விடுகிறது அப்படின்னு சொன்னா எந்த அளவு எரித்திருக்கிறதோ அந்த அளவிற்கான சிரமம் மற்றும் துன்பம் இவருக்கு ஏற்படும் என்பதனுடைய அடையாளமாகும் பனிரெண்டாவதாக இவருக்கு அருகில் நெருப்பு இருக்கிறது அந்த நெருப்பு இவருக்கு சிரமத்தை கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதே அளவிற்கான துன்பம் மற்றும் சிரமம் இவருக்கு ஏற்படும் என்பதனுடைய அடையாளமாகும் பதிமூன்றாவதாக நெருப்பு அருகில் இருக்கிறது அந்த நெருப்பு அவருக்கு எவ்வித சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றால் இவருக்கு ஏதேனும் ஒரு நன்மை ஏற்பட இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் பதினான்காவதாக நெருப்பை புகையுடன் இவர் பார்க்கிறார் என்றால் இவருக்கு ஹராமான பொருளாதாரம் கிடைக்கும் அந்த பொருளாதாரத்தோடு அவருக்கு சிரமமும் துன்பமும் ஏற்படும் என்பதனுடைய அடையாளமாகும் பதினைந்தாவதாக வானத்திலிருந்து நெருப்பு வருகிறது அந்த நெருப்பு கீழே இருக்கும் சாப்பிடும் பொருட்களை எல்லாம் விடுகிறது இதுபோன்று அவர் கனவு காண்கிறார் என்றால் அவருடைய நன்மைகள் அல்லாகுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் அடையாளமாகும் பதினாறாவதாக வானத்திலிருந்து நெருப்பு வருகிறது ஆனா அந்த நெருப்பு சாப்பிடும் உணவு பொருட்களை அல்ல காய் கனிகளை பச்சை பசேர் என்ற காய்கனிகளை அது எரித்து விடுகிறது என்றால் அப்பொழுது அந்த இடத்தில் அசம்பாவிதங்கள் ஏற்பட இருக்கிறது துர்மரணங்கள் ஏற்பட இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் பதினேழாவதாக நெருப்பு புகையில்லாமல் இருக்கிறது நெருப்பு எரியுது அவர் பாக்குறாரு ஆனால் அதுல எந்த விதமான புகையும் இல்லை அதாவது அவருக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னு சொன்னா அப்பொழுது ஆட்சியாளரிடம் ஆட்சி செய்பவர்களிடம் இவருக்கு நெருக்கம் ஏற்படும் மேலும் இவருடைய நின்றுவிட்ட காரியங்கள் வேலைகள் நல்லபடியாக முடியும் என்பதனுடைய அடையாளமாகும் பதினெட்டாவதாக அவருடைய வாயிலிருந்து நெருப்பு உருவது போன்று ஒருவர் கனவு காண்கிறார் தன்னை தானே பாக்குறாரு அல்லது அடுத்தவங்கள வேறையவங்களாவது பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒருவர் பேசுறாரு அவர் வாயிலிருந்து நெருப்பு வர்ற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொன்னா கனவுல பார்க்கறாருன்னா அவர் அதிகமாக பொய் பேசுவார் மேலும் அவர் இட்டுக்கட்டில் மிகப்பெரிய ஆளாக இருப்பார் அதிகமாக அர்த்தவங்க மேலே இட்டுக்கட்டிட்டு தெரிவாரு அப்படிங்கறதனுடைய அடையாளமாகும் இப்போ இந்த பதினெட்டு விளக்கங்கள் நெருப்பை கனவில் காண்பதனுடைய விளக்கங்கள் இது அவங்களுக்கு நல்ல விளக்கமும் வந்திருக்கலாம் கெட்ட விளக்கமும் வந்திருக்கலாம் இந்த விளக்கங்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்பது சம்பந்தமாக தனிப்பட்ட ஒரு வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனுடைய இன்ஷாலாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மேலும் இந்த வீடியோனுடைய கடைசியில் வரக்கூடிய என் கால்லயும் இன்ஷால்லாம் நான் அதை லிங்க் சேர தாங்க பார்த்து கொள்ளுங்க அந்த வீடியோவில் ஒரு நல்ல கனவு நமக்கு வருதுன்னா அதை எப்படி எடுத்துக்கணும் அதற்கான முறைகள் என்ன ஒரு கெட்ட கனவு வருதுன்னு சொன்னால் அதை எப்படி எடுத்துக்கணும் அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது என்பது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு தங்களுக்கு இது பயனாக இருக்கும் அல்லாஹ் சுபஹான ஒரு தாலா நம் அனைவருக்கும் நலவான வாழ்வை தந்தூள் புரிவானாக ஐ மீன் இது போன்று பல்வேறு தலைப்புகள் நம் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா இன்ஷால்லா மீனவர்கள் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத் அன்புள்ளவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்ப முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹிஃப்லு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃப்லு மாணவர்கள் குறைந்தது பனிரண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர் சரளமாக போத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பமுள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் பறக்கத்துகளையும் தந்தல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்